வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைவ் ட்ரேட் அப்டேட். லைவ் ட்ரேட் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டார்கெட் போயிட்டு வந்து ஹீட் ஆகிடும் போல். அந்த மாதிரி இன்றைக்கி சூப்பரான ட்ரெண்டு, சூப்பரான ட்ரெண்டுனால் திரும்பாத ட்ரெண்ட் இன்றைக்கி வந்திருக்குது. என்ட்ரி வந்து திரும்பாத ட்ரெண்ட் இன்றைக்கி வந்திருக்குது, பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து 12 மணி 1 மணிக்கெலாம் இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து டார்கெட்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிஃப்டி வந்து இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே செல்லிங் தான் வச்சுருக்கோம். எல்லாமே நல்ல செல்லிங் வந்துச்சு. ஆக்சுவலாக நேற்றுலேருந்து தொடுத்துட்டு வந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நன்றாக செல்லிங் போஸ் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எடுங்க, நீங்கள் 40,600 கரண்ட் எக்ஸ்பைரி எடுங்க. பேங்க் நிஃப்டி இப்போ 135 ரூபாய்க்கு வந்து என்ட்ரி எடுத்து வச்சுருக்கோம். 60 ரூபா வந்து ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து பார்த்தா வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து போடுங்க. பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. அதே மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து பாரதி ஏர்டெல் வந்து செம்ம ஃபோர்ஸு, செல்லிங் ஃபோர்ஸு. 750 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். 13 ரூபாய்க்கு ரேட் கிடச்சாச்சு, 14 ரூபா இருக்குது. இன்னும் வந்து 75 பைசா டார்கெட்டு. நீங்கள் ரைட் சைடு பார்க்குறீங்க பாருங்க, எங்களை 1 crore பேட் குரூப்பில் தான் அது. இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் வந்து ட்ரேடருக்கு மட்டும்தான். அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்க பாருங்க, அதை என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து அனுப்போம். என்ட்ரி எடுக்கிறவங்க மட்டும் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்புகிறோம். நாங்கள் கேட்குற பேமெண்ட் கொடுக்குற நபராக இருக்கும் பட்சத்தில் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா மாருதி, இன்றைக்கி வந்து செல்லு, சூப்பர் செல்லு மாருதி. 1/10 திரும்புறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. 180 ரூபாய்க்கு வந்து வாங்கி வச்சுருக்குறோம். அதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸு, இங்கே பாருங்கள். பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் டைப் பண்ணும்போது பாருங்கள், இது காலையில் வந்து டைப் பண்ணும்போது 9:20 டைப் பண்ணுது பாருங்கள். என்ன போட்டிருக்கு பாருங்கள், செம்மையான செல்லு, கோ செல் இஃப் பிரேக் 6160. ஓகேங்களா, அது இதை இதை டைப் பண்ணிவிட்டு இதை இங்கே கீழே இருக்கலாம், அதை டைப் பண்ணுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து 6160 பஜாஜ் ஃபைனான்ஸ் பாருங்கள், 6160 இதுதான். இந்த 6160ன்றது வந்து செம்ம ஃபால் வந்து வருது பாருங்கள். உடனே இங்கே என்ட்ரி வந்துட்டு பிறகு நான் கொஞ்சம் மெல்லமெல்லமாக வரும்னு நினச்சேன். ஆக்சுவலாக மெல்லமெல்லமாக வந்துட்டு பிறகு தான் வந்து ஃபால் வரும் நினச்சேன். நான் மெல்லமெல்லமாக வந்துட்டு பிறகு வந்து ஃபால் வரும்னு நினச்சேன். உடனே வந்து ஸ்டாக்ஸ் வந்து உடனே வந்து இன்றைக்கி வந்து ஃபால் வந்து வந்துடுச்சு. இன்றைக்கி செம்ம ஃபோர்ஸில் வந்து இன்றைக்கி வந்து இறக்கி விடுவாங்க பஜாஜ் ஃபைனான்ஸு. இன்றைக்கி செல் தான் வந்து போயிட்டு வருங்க. இன்றைக்கி பையிங் கொண்டான வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது. அதே மாதிரி அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து செல்லிங் தான் இருக்கிறது. அப்புறம் வந்து மாருதி இன்றைக்கி வந்து செல்லிங் தான் இருக்குது. மாருதி வந்து இன்றைக்கி வந்து செல்லிங் தான் இருக்கிறது. அப்புறம் இன்னொரு ஸ்டாக்ஸ் என்ன பார்த்தோம், பாரதி ஏர்டெல் அதுவும் வந்து செல்லிங் தான் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து செல்லிங் ட்ரெண்ட் தான் இருக்குது. பையிங் கொண்டான வாய்ப்புகள் வந்து தற்சயமே வந்து கிடையவே கிடையாது. மூணுமே வந்து மொத்தம் 4 ஸ்கிரிப்ட்டுமே வந்து இன்க்ளூடிங் பேங்க் நிஃப்டியோடு சேர்த்து 4 ஸ்கிரிப்ட்டுமே வந்து செல்லிங் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ இது எல்லா இன்டர்டருக்கும் இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சி விடுங்க. நாளைக்கு வந்து சேலத்தில் வந்து கிளாஸ் இருக்குது, சேலத்தில் வந்து அட்டன் பண்ணுறவங்க நாளைக்கு வந்து அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு மறுநாள் வந்து மதுரையில் இருக்குது, அதுக்கடுத்த மறுநாள் வந்து திருச்சியில் இருக்குது. அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க லெவல் 1 லெவல் 2 ரெண்டு கிளாஸஸுமே இருக்குது, வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லா இன்டர்டருக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. இதோட ரிவ்யூ வந்து திரும்ப வந்து நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ட்ராவல் இருக்கிறதால போட முடியாது. ஈவினிங் வந்து ஒரு 8:00 மேலே போடும். பட் இன்றைக்கி அட்மோஸ்ட் வந்து 12:00 எல்லாமே டார்கெட்டை நோக்கி மட்டும்தான் வந்து போகும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ட்ரெண்ட் வருதுன்னு. திரும்ப வந்து நாங்கள் ஈவினிங் அப்டேட் பண்ணுறோம். வீடியோ எல்லாம் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.